ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிசிசிஐ ஆனது இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பல நகரங்கள்ல இந்த ஐபிஎல் மேட்சை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி நிறைய முயற்சியும் செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒரு பகுதி தான் இந்த ஃபேன் பார்க் திட்டம். இது வந்து 2015 அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட முக்கிய நகரங்கள்ல பெரிய அளவிலான திரை வந்து அமைப்பாங்க. இதன் மூலமா ஐபிஎல் மேட்சை நேரடியா வந்து ஒளிபரப்புறாங்க. இந்த திட்டத்தை இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல தான் செயல்படுத்த போறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 19 மாநிலங்கள்ல 36 நகரங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்களாம். இந்த திட்டம் மூலம் பாத்தீங்கன்னா அந்த முக்கிய நகரங்கள்ல பெரிய அளவிலான திரைகள் வைக்க போறாங்க. அதுல ஐபிஎல் மேட்சை நேரடியா ஒளிபரப்பவும் போறாங்க. இது தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த ஃபேன் பார்க் முறை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இதனால அந்த நகரத்துல இருக்கிற பல பகுதி மக்களும் வந்து இந்த போட்டியை வந்து பார்ப்பாங்க. இதனால பாத்தீங்கன்னா போட்டியை பார்க்க வர ரசிகர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து சிறப்பு ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெருத்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா நெக்ஸான் நிறுவனம் தான் 36 நகரங்களிலும் இந்த ஃபேன் பார்க்க அமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய விளையாட்டுனா அது ஐபிஎல் மேட்ச். இந்த மேட்ச் மூலமா டாடா நெக்ஸான் நிறுவனமானது இவங்களோட பிராண்ட பிரபலப்படுத்தி அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.